குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் தமிழ் மிஸ் பேசுகிறேன். ரொம்ப நாள் கழித்து உங்ககிட்ட பேசுகிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து 8வது வகுப்பில், நீங்கள் 7வதுலேருந்து 8வதுக்கு வந்திருக்கிறீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ்மொழி பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த முதல் 7 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, செய்யுளுடைய நயங்கள், எதுகை, மோனை, இயைபு, அதனை பற்றின நயங்கள், தமிழ்மொழி வளர்ந்த முறை, நம்மளுடைய எழுத்துக்கள் எல்லாம், இப்போ நம்ம எழுதுகிறோம்ல, அந்த எழுத்துக்கள்லாம் எப்படி பிறந்தது, அந்த எழுத்துக்கள் எல்லாம் எப்படி உச்சரிக்கணும், அதை பற்றி விரிவாக சொல்கிறது தான் நம்மளுடைய முதல் இயல். அதுக்காக தான் இதுக்கு பேரே தமிழ் இன்பம் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது முதல் இயலில் கவிதை பேழை பார்க்க போகிறோம். கவிதை பேழை அப்படின்னா அந்த பாடல், அந்த முதல் இயலுடைய செய்யுள் பகுதி. இப்போ நம்ம பார்க்க போகிற முதல் செய்யுள் பகுதி வந்து தமிழ்மொழி வாழ்த்து. இதனுடைய ஆசிரியர் வந்து பாரதியார். பாரதியார் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே நிறைய தெரியும், நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்ச பாப்பா பாட்டு அந்த மாதிரி நிறையா எழுதியிருக்காங்க, கவிதை எழுதுவாங்க, நூல் எழுதியிருக்காங்க, நிறைய பத்திரிகைகள்லாம் நடத்தியிருக்காங்க. சுதந்திர போராட்டத்தை வந்து மக்களுக்கு தூண்டுற வகையிலையும் நிறையா பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு. இவருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணிய பாரதியார். பாரதியாருக்கு பற்றி பாரதிதாசன் எல்லாருமே நிறைய பேர் புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பாரதிதாசன் அவர் வந்து சிந்துக்கு கவிதை, அறம்பாட வந்த மறவன், அப்படி நிறைய புகழ்ச்சி உரைகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு பாரதியார் பார்த்திங்கன்னா அவர் நிறைய உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் எழுதியிருக்காரு. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா சந்திரிகையின் கதை, தராசு அப்படின்னு நிறைய கவிதைகள்லாம் எழுதியிருக்காரு. இப்போ நம்ம பாடப்பகுதியை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பாடப்பகுதி பார்த்திங்கன்னா பாரதியார் கவிதைகள் அப்படின்ற தொகுப்பிலிருந்து தமிழ்மொழி வாழ்த்து அப்படின்ற பாடப்பகுதி நமக்கு அமைஞ்சிருக்கு. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழியம் வாழியவே. வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு, வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி, இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி, என்றென்றும் வாழியவே. இந்த 8 வரிகளுமே உங்களுக்கு மனப்பாட பகுதி பாடல். இப்போ பாருங்கள், வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி அப்படின்னா நம்மளுடைய தமிழ்மொழி எப்போயுமே எந்த காலத்திலையுமே அழியாமல் நிரந்தரமாக வாழட்டும், வாழ்க அப்படின்னு வாழ்த்துறாங்க. இது ஃபுல்லாகவே தமிழ்மொழியாக வாழ்த்தி பாடுற மாதிரி அமைஞ்சிருக்கு. வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு, வன்மொழி வாழியவே. ஆகாயத்தால் சூழப்பட்டுள்ள இந்த வானத்தையும் முழுவதிலும் இருக்கிற தமிழ்மொழி, வன்மொழினா வளமிக்க மொழி கொண்டு வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. இந்த உலகம் வந்து 7 கடல்களால் சூழப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி. 7 கடல்களால் சூழப்பட்டுள்ள இந்த நிலப்பகுதி முழுவதுமே இங்கே தன் அப்படின்னு சொல்கிறது தமிழ்நாட்டை சொல்கிறாங்க. தமிழ்மொழியை, தமிழ்மொழி தன்னுடைய மனத்தை வீசி இசை கொண்டு வாழியவே. இசைனா இங்கே புகழ் அப்படின்ற பொருளில் வருது. புகழ் கொண்டு வாழ்க. எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி, என்றென்றும் வாழியவே. எங்களுடைய தமிழ்மொழி எந்த காலத்திலையும் வாழ்க அப்படின்னு வாழ்த்துறாங்க. இது மனப்பாட பகுதி. இன்னொரு தடவை நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்க. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழியம் வாழியவே. வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு, வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி, என்றென்றும் வாழியவே. இது வரைக்கும் உங்களுக்கு மனப்பாட பகுதி பாடல். மனப்பாட பகுதி பாடலை எழுதி எழுதி பாருங்கள். இப்போ அடுத்தது இன்னும் ஒரு மீதி ஒரு 8 வரிகள் இருக்குது. அது பார்த்திங்கன்னா, சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஊங்க, துலங்குக வையகமே. சூழ்களி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள், நம்ம சூழ்ந்திருக்கிற அறியாமை அப்படின்ற இருள் நீங்கிறதுக்கு தமிழ்மொழி உதவுது. அதுக்கு வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க. தொல்லை வினைதொரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. இங்கே வர முதல் தொல்லை பார்த்திங்கன்னா பழமையை குறிக்கிறது. அந்த காலத்தில் இருக்கிற மூட பழக்கங்கள், அதனால் வர செயல்களால் இந்த வர தொல்லை வந்து துன்பத்தை குறிக்கிது. அந்த துன்பம் எல்லாம் நீங்கி சுடர்க ஒளி நாடே, ஒளிவிட்டு சுடர்க.
வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே, தமிழ்மொழியை வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துறாங்க. வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே, இந்த பூமியிலிருந்து வானம் வரைக்கும் இருக்கிற எல்லா பொருண்மைகளையும் அறிஞ்சு வளர்கின்ற தமிழ்மொழி வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த பாடலுடைய பொருள். இப்போ உங்களுக்கு இந்த பாடலில் இருக்கிற கடினமான வார்த்தைகளுக்கெல்லாம் புத்தகத்திலேயே கீழே சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. நிரந்தரம் அப்படின்னா இந்த காலம் முழுதும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இசைன்னு பார்த்திங்கன்னா புகழ். உங்களுக்கு சொல்லும் பொருளும் கூட க்வெஸ்சன் பேப்பரில் கேட்கலாம், அதனால் இதையும் பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த பாடப்பகுதியில் கற்பவை கற்றப்பின் பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி வாழ்த்து பாடலை இசையுடன் பாடி மகிழ்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டியூனில் நீங்கள் பாடி மகிழ சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கவிதை மாதிரி பாடி இது பண்ணிங்கன்னா உங்கள் மனசில் இன்னும் எளிமையாக இந்த பாடல் பதியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா படித்து சுவைக்க அப்படின்னு செந்தமிழ் அந்தாதி அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இதுவும் தமிழ்மொழியுடைய சிறப்பை பற்றி மட்டுமே சொல்லியிருக்கு. தமிழ்மொழி இனிமையான கரும்பு மாதிரியும் இன்பம் தருகிறதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு அது அன்பாக இருக்குது, காதலாக இருக்குது, அறமாக இருக்குது, வீரமாக இருக்குது, எல்லாமும் தமிழ்மொழி விளங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுடைய மதிப்பீடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மூனை சொற்களை பட்டியலிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூனை சொற்கள் அப்படின்னா அடியிலோ சீரிலோ முதல் எழுத்து ஒன்று போல வருவது மோனை. இப்போ பார்த்தீங்கன்னா அடினா ஒரு லைன் அடுத்த லைன், அதுதான் அடி. இப்போ வாழ்க வாழியன்னு இருக்குல்ல, இதுதான் அடி. சீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் நம்ம பார்க்குறது, இதுதான் சீர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து சீர். ஒரு வரிக்கு அடுத்த வரி வர்றது அடி. இப்போ இதில் முதல் எழுத்து ஒன்று போல வருவது. இப்போ பார்த்தீங்கன்னா வா வா, ரெண்டு எழுத்தும் ஒரே எழுத்து. இந்த வா வா அப்படின்னா ஒரே எழுத்து தான் வரல, இப்போ வா வா விவி அந்த வரிசையில் எப்படினாலும் வரலாம், ஆனால் அந்த வகர வரிசையில் வரணும். இந்த மாதிரி ஒரே எழுத்து ஒன்று போல் வர்றதுக்கு பேர் மோனை. இப்போ ஒரு அடி சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த அடிக்கும் இந்த அடிக்கும் நம்ம ஒன்று போல் பார்த்தோம்னா இது வந்து அடிமோனை. அதே மாதிரி ஒரே லைனில் இந்த இது இந்த வரியிலேயே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வாழ்க வருது, இங்கேயும் வாழ்க வருது. இங்கே முதல் எழுத்து இந்த முதல் எழுத்து ஒன்று போல் இருக்குது. இந்த மாதிரி வர்றது சீர்மோனை. ஒரு அடிக்கும் அடுத்த அடிக்கும் பார்த்தோன்னா அது அடிமோனை, நம்ம ஒரே லைன்லேயே பார்த்தோன்னா அது சீர்மோனை. அதே மாதிரி இதில் எதுகை உங்களுக்கு கேட்கலை, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது அதுவும் நல்லது. எதுகைனா இதே மாதிரி தான், ஆனால் இரண்டாவது எழுத்து ஒன்று போல் வரும். அடியிலோ சீரிலோ இரண்டாம் எழுத்து ஒன்று போல வருவது எதுகை, முதல் எழுத்து ஒன்று போல வருவது மோனை. இந்த இலக்கண குறிப்பு வந்து உங்களுக்கு இந்த தமிழ்மொழி வாழ்த்து பாடலில் கொடுத்துருக்காங்க, அதையும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற கவிதை பேழை, கவிதை பேழைனா செய்யுள் பகுதின்னு முதலே சொல்லிட்டேன். கவிதை பேழை வந்து தமிழ்மொழி மரபு. இதனுடைய ஆசிரியர் வந்து தொல்காப்பியர். தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியம் அப்படின்ற நூலிலிருந்து நம்மளுடைய பாடப்பகுதி எடுத்திருக்காங்க. தொல்காப்பியம் தான் நம்ம தமிழகத்திலேயே கிடைச்ச மிக பழமையான இலக்கண நூல். இவர் வந்து இதில் எழுத்து, சொல், பொருள் அப்படின்றத பற்றி மூன்று வகையான இலக்கணங்களை பற்றி எழுதியிருக்காரு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இலக்கணங்கள் மொத்தம் ஐந்து வகைப்படும், எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இந்த ஐந்துக்குமே இலக்கணம் எழுதியவர் அகத்தியர். மூணுக்கு மட்டும் இலக்கணம் எழுதியவர் தொல்காப்பியர். இப்போ நம்மளுடைய பாடப்பகுதி பார்த்திங்கன்னா பொருள் அதிகாரத்தில் இருந்து வந்திருக்கு. இப்போ தமிழ்மொழி மரபு. தமிழ்மொழி மரபு அப்படின்னா இப்போ நம்ம வாழ்க்கையாகட்டும் மொழியாகட்டும் ஒரு சில ஒழுங்கு முறைகளை நம்ம பயன்படுத்துகிறோம். ஒழுக்கமாக இருக்கணும், நேரத்துக்கு எல்லாமே நேரம் தவறாமல் இருக்கணும், அந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு ஒரு சில ஒழுக்க முறைகளெல்லாம் பின்பற்றும் போது அதை வந்து ஒழுக்கம்னு சொல்கிறோம். அதே மாதிரி மொழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எழுதணும் வைக்கணும் அப்படின்னு அந்த காலத்திலிருந்தே ஒரு இலக்கண முறையை கொண்டு வந்திருக்காங்க. அந்த முறையை நம்ம பின்பற்றுறது தான் மரபு. இப்போ நம்மளுடைய தொல்காப்பியர் இதில் பார்த்திங்கன்னா செய்யுளுக்கும் தமிழ்மொழிக்கும் உள்ள மரபை பற்றி தொடர்பு படுத்தி சொல்லியிருக்கார். பாடப்பகுதிக்கு போகலாம். நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம், ஆதலின் இறுதினை ஐம்பால் இயல் நெறி
வழா ஆமை திரிவு இல் சொல்லொடு தலா அல் வேண்டும். மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை. மரபுபலிப்பட்ட சொல்லின் ஆன மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். இப்போ பாடலுடைய பொருளை பற்றி பார்க்கலாம். நிலம், தீ, நீர், வழி, விசும்பு. இப்போ நிலம்னா உங்களுக்கு தெரியும், நிலப்பகுதி. தீனா நெருப்பு, நீர்னா தண்ணீர், வழினா காற்று, விசும்புனா வானம். இந்த ஐந்தும் சேர்ந்தது தான் இந்த உலகம். இந்த ஐந்து தான் ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒன்று இல்லைனாலும் நம்மளால் உயிரோடு வாழ முடியாது. இந்த ஐந்தும் சேர்ந்ததுனால தான் உலகம். அது மாதிரி இருதினை ஐம்பால் இயல் நெறி வளா அமை திரிவுயில் சொல்லொடு தலா அல் வேண்டும். இருதினை அப்படின்னா உயர்தினை, அக்ரிணை. உயர்தினைனா நம்மளுடைய மக்கள் அந்த மாதிரி சொல்கிறது உயர்தினை. அக்ரிணைனா ஆடு மாடு மற்ற பொருட்கள் அதெல்லாமே அக்ரிணை. ஐம்பால் பார்த்திங்கன்னா ஐம்பால்னா ஐந்து வகையான பால். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இது எல்லாத்தையுமே அதனுடைய இயல்பான நெறி வழா அமைத்திரிவுகள் மாறுபடாமல் நம்ம எழுதணும். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ மலர்விழி வந்தால் அப்படின்னா மலர்விழி அப்படின்றது ஒரு உயர்தினை, பெண்பாலை குறிக்கிது. அது கூட நம்ம சேர்த்து சொல்லும்போது ஐம்பால் வந்தால் அந்த பெண்பாலை சேர்த்து சொல்கிறோம். இதற்குரிய மரபு நிலை நம்ம மாறாமல் நம்ம சொல் எழுதும்போது எழுத வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மரபு நிலை தெரிதல் செய்யுட்கு இல்லை. மரபு நிலை மாறி எழுதுறது நம்மளுடைய செய்யுள் வகையில், அதாவது பாட்டு வகையில் இல்லை. மரபு வழிப்பட்ட சொல்லின் ஆன மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். நம்ம அந்த மரபு நிலை, இப்போ நம்ம முன்னோர்கள் சொன்ன அந்த மரபு நிலையை மாற்றி எழுதணும்னா அதனுடைய பொருள் மாறி மாறி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மரபு நிலை மாறாமல் நம்ம தமிழ்மொழியை பாதுகாக்கணும். நமது முன்னோர்கள் எப்படி சொல்லியிருக்காங்களோ அதையே நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த பாடலுடைய பொருள். இப்போ கீழே உங்களுக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க சொல்லும் பொருளும்னா என்ன அப்படின்னு. அதில் விசும்பு, வானம், இந்த பாடலுக்குரிய பொருள் குறிப்புகள் அதில் இருக்குது. புத்தகத்தை பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தெரிந்து தெளிவோம் அப்படி இல்லை இளமை பெயர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் இப்போ புலினா நீங்கள் உங்கள் புளியோட குட்டி என்னன்னு கேட்டால் புளி குட்டின்னு சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. நம்மளுடைய முன்னோர்கள் அதுக்குன்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போ புலி அப்படின்னா பரல், சிங்கம்னா உருளை, யானைனா கன்று, பசுனாலும் கன்று, கரடிக்கு குட்டி. ஒரு சில இதுக்கு தான் குட்டின்னு வரும். மற்ற எல்லாத்துக்குமே இளமை பெயர்கள் ஒவ்வொருத்துக்கும் ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒலி மரபு, ஒலினா சவுண்டு. இப்போ ஒவ்வொரு விலங்கினமும் ஒவ்வொரு மாதிரி கத்தும். நம்ம இப்போ சிங்கம் என்ன சொல்லுவோம், கர்ஜிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். கர்ஜிக்கும் அப்படின்றது அது வடமொழி கலந்த சொல். இதை நம்மளுடைய தனித்தமிழில் சொல்லணும், மரபு நிலை மாறாமல் சொல்லணும் அப்படின்னா சிங்கம்னா முழங்கும் அப்படின்னு சொல்லும். சிங்கம் கத்துது கர்ஜிக்குதுன்னெலாம் சொல்லக்கூடாது. சிங்கம் முழங்கும், புலினா உறும்பும், யானை பிளிரும், பசு கதரும், கரடி கத்தும். அவங்கவுங்க நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த மரபு சொற்களை பயன்படுத்தணும். அதுக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு இளமை பெயர்களையும் ஒலி மரபையும் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய இந்த பாடப்பகுதியில் பார்த்திங்கன்னா அளவடை அப்படின்ற ஒரு இலக்கண வகை இருக்குது. இப்போ இந்த வார்த்தையெல்லாம் பார்த்திங்கன்னா நிலம், தீ, நீர், வழி இதெல்லாம் ஆர்டினரியாக சாதாரணமாக ஒரு வார்த்தையாக இருக்குது. அதே இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு ஆன்ற உயிர் எழுத்து வருது. எப்பயுமே நம்ம ஆ எழுதும்போது அது வார்த்தையோட தொடக்கத்தில் தான் எழுதுவோம். இப்போ இங்கே தழா வேண்டும், வழாமை அப்படின்னு அவங்க தனியாக பிரித்து சொல்லலாம். ஆனால் சொல்லாமல் அந்த செய்யுளுடைய ஓசியை நிறைவு செய்கிறதுக்காக இங்கே ஒரு உயிர் எழுத்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து உயிரளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எழுத்தை நம்ம வந்து நீண்டு, இப்போ தலா அல் அப்படின்னு சொல்லும்போது நீண்டு ஒலிக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நீண்டு ஒலிக்கிற மாதிரி வரதை தான் அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆ உயிரெழுத்து வந்திருக்கிறதுனால இது
உயிரள படை. இதுதான் இதில் இருக்கிற இலக்கண குறிப்பு. இப்போ உங்களுக்கு கற்பவை கற்றப்பின் பகுதியில் சொன்னீங்கன்னா பறவைகளின் ஒளிமரபுகளை எழுதிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்களாக ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. உங்களுக்கு நான் விலங்கை பற்றி நான் சொன்னேன், பறவைகளுக்கு நீங்கள் எழுதுங்க. அதே மாதிரி ஐம்பூதங்கள் ஒவ்வொன்றிற்கும் வழங்கப்படும் வேறு பெயர்களை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கே தெரியும் ஐம்பூதங்கள் என்னென்னு நான் சொல்லிட்டேன். இப்போ இதுக்குரிய வேறு பெயர்கள் உங்களுக்கு என்னென்ன தெரியுதோ அதை நீங்கள் எழுதணும். நிலம்னா நிலப்பகுதி, மண்பகுதி, தீனா நெருப்பு, நீர்னா தண்ணீர், வலினா காற்று, விசும்புனா வானம். இதன் மாதிரி வேறு வேறு பொருளும் இருக்குது. இதோடைய பாடல் பொருள் சொல்லிட்டேன். இப்போ இதோடைய சொல்லும் பொருளும் பார்த்துக்கோங்க. பாடலின் பொருள் உங்களுக்கு வரும். என்னென்ன ஹோம்ஒர்க் எழுதணும் அப்படின்றத நாங்கள் பின்னாடி வாட்ஸ்அப்பில் குவஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சுடுவோம். தனியாக நோட்டு போட்டு அப்பப்போ எழுதுற நடத்துகிறத எழுதி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.